ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் நமக்காக ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது முள்ளிலிருந்து மலராக ஆக இருக்கின்றீர்கள் நீங்கள் எப்பொழுதும் அனைவருக்குமே சுகம் கொடுக்க வேண்டும் நீங்கள் யாருக்குமே துக்கம் கொடுக்கவே கூடாது நல்ல முதல்தரமான முதலர்ச்சியாளர்களாக இருக்க வேண்டும் குழந்தைகள் எந்த ஒரு வார்த்தையையும் திறந்த மனத்துடன் கூற வேண்டும் பாபா நம்மை பாஸ்வித் ஆனராக ஆக்கிக் காண்பிப்பேன் என்று கூறுகின்றார் நாம் இப்போது கவலையற்று இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நமக்கு தந்தை மூலமாக இந்த படிப்பு கிடைத்து கொண்டிருக்கின்றது நம்மை ஆத்மா என்று நாம் உணர்ந்திருக்க வேண்டும் நிராகார தந்தையான நிராகார குழந்தைகளாகிய நமக்கு தந்தை இந்த ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் ஆசிரியராக இருந்து நமக்கு இந்த ஞானத்தை தருகின்றார் எனவே நாம் ஆசிரியரிடம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த பொருளை கூட நிறைய மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக இருந்தவர்கள்தான் நாம் இப்போது தாழ்ந்த நிலையிலே இருக்கின்றோம் தூய்மையற்று கிடக்கின்றோம் எனவே நாம் மீண்டும் நாம் தூய்மையாக வேண்டும் தேவதைகளிடம் பூசாரிகளாக இருக்கின்றோம் எனவே சர்வ குணங்களும் நிறைந்தவர் இறைவந்தான் உலகத்தின் அதிபதி என்று வர்ணனை செய்கிறார்கள் நாங்கள் விகாரக் கடலிலே மூழ்கி இருக்கின்றோம் பெயரழிவில் கூறுவதற்காக மட்டுமே அவ்வாறு கூறுகிறார்கள் புரிந்து கொள்கிறார்களா என்ன நாடகம் மிகவும் விசித்திரமானதாகும் மற்றும் அதிசயமானதும் கூட அவர்களுக்கு மிகுந்த கவர்ச்சி ஏற்படுகிறது இப்போது ஆத்மா தந்தையை எவ்வாறு சந்திப்பது எப்படி சந்திக்க வேண்டும் கவர்ச்சியான விஷயம் இதில் ஒன்றுமே கிடையாது அன்பிற்கினிய தந்தையை நாம் இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும் நாம் இப்போது வாழ்க்கையை தந்தையிடம் ஒப்படைத்து வேண்டும் நாம் எந்த அளவிற்கு அன்பானவர்களாக ஆகின்றோமோ எந்த அளவிற்கு மலர்களாக நாம் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அடுத்த பிறவியில் சுகமான பிறவியை நாம் அனுபவிப்போம் குசியாக நாம் இருக்க வேண்டும் அனைவருக்குமே சுகத்தை கொடுக்க வேண்டும் மலர்களை அனைவரும் தங்கள் கண்களில் ஒத்தி கொள்கின்றார்கள் அவற்றிலிருந்து நறுமணத்தை ரோஜா மலரிலிருந்து பன்னீரை கூட தயாரிக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை அந்த அளவிற்கு தூய்மையாக மலராக இருக்க வேண்டும் இறைவன்தான் நம்மை மலராக ஆக்குபவராக இருக்கின்றார் குழந்தைகளை நம்முடைய பாபா நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் பூ கூட பழையதாகிவிடும் பொழுது ஒரேடியாக வாடி போகின்றது இப்போது நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்காக இந்த ஞானத்தை கற்பதற்காக வந்திருக்கின்றோம் நாம் தேவதையாக ஆவதற்காக இந்த ராஜயோக படிப்பினை படித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் படிப்பிலே இந்த ராஜயோக படிப்பிலே நமக்கு போதை இருக்கின்றது அதனால்தான் நாம் தினந்தோறும் இந்த ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கர்மம் அகர்மம் மற்றும் மிகர்மத்தின் இயக்கத்தை பற்றி கூட தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் கீதையில் கூட இந்த ஞானம் இருக்கின்றது ஆனால் அதனுடைய பொருள் கீதையை வாசிப்பவர்களுக்கு தெரியுமா என்ன அதனுடைய அர்த்தத்தையே மாற்றி மாற்றிவிட்டார்கள் எனவே தந்தை வந்து உண்மையான கீதையை இப்போது உரைத்து கொண்டிருக்கின்றார் தந்தை இந்த நாடகம் பற்றி அறிமுகத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் முதல் முதலில் இந்த பூமியிலே நாடக மேடையிலே வருகிறார்களோ முதல் முதலில் யாருடைய ஆட்சி இருக்குமோ அவர்கள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பார்கள் பிறகு தந்தை வந்து ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றார் இப்போது நாம் ஆட்சியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் எப்படி எண்பத்தி நான்கு சக்கரங்களை சுற்றி வர வேண்டும் என்பதை புரிந்திருக்கின்றோம் நம்முடைய இறைவன் நமக்கு நினைவு செய்து காட்டியிருக்கின்றார் எனவே அதனால் நமக்கு குசி இருக்க வேண்டும் தந்தையும் ஆவார் ஆசிரியரும் நம்முடைய இறைவன்தான் ஆவார் அவரே நமக்கு குருவாக இருந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் பத்திரிகைகளில் கூட நல்ல நல்ல குறிப்புகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது நாம் இப்போது தூய்மையாக ஆக வேண்டும் என்பதே லட்சியமாகும் நாம் மேலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு படத்தின் காரியம் பற்றியும் கூட நாம் அறிந்திருக்கின்றோம் சிவபாபாவினுடைய தொழில் பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் எனவே இறைவனுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு தினந்தோறும் இறைவனுடைய ராஜயோகத்தை நாம் கேட்க வேண்டும் மேலும் இந்த முதல் பாகத்தை இற்றுடன் முடித்து கொண்டு இறைவன் அடுத்த பாகத்திலே நாம் எப்படி தூய்மையாக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை அடுத்த இரண்டாம் பாகத்திலே இன்றைய முரளியிலே மீண்டும் சந்திப்போம் இத்துடன் இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம் மீண்டும் இரண்டாவது பதிவிலே சுருக்கமான முரளியை மீண்டும் பார்ப்போம் ஓம் சாந்தி